Hey guys, welcome to Senghajayi NTU ஒரு பெரிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் க்கு இந்த வருஷம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைக் not like a last நிறைய changes பண்ணிட்டாங்க. திடீர்னு changes பண்ணிட்டாங்க. லைக் இப்பவே நீங்க பண்ணுங்க, இதவே இப்ப பண்ணுங்க. நிறைய changes நடந்துருந்துச்சு. லைக் கரெக்ட்டாவே பண்ணவே இல்ல NTA. பட் ஆனா இந்த வருஷம் for JEE Main 2026 கரெக்ட்டா பண்ணிட்டு வந்திருக்காங்க. லைக் ஹெல்பிங்காவே பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் கிளியரா சொல்றேன். இன்னைக்கு 1 மணிக்கு பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு. கீழ காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. லைக் JEE Main 2026 NTA activates registration demo link at jmain.nta.nic.in. அதாவது லைக் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகல. லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக் நீங்க வந்துட்டு அவசரத்துல பண்ணாம ஒரு ப்ரையராவே நீங்க பண்ணி லைக் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு ஒரு கிளியரா ஒரு லைக் டெமோ லிங்க் கிரியேட் பண்ணிருக்காங்க. லைக் பாத்தீங்கன்னா நீங்க கீழே போட்டிருக்காங்க பாருங்க, the NTS activated the JEE Main 2026 registration demo link. அதாவது இன்னைக்கு அக்டோபர் 7th at demo.nta.nic.in அந்த நீங்க வெப்சைட்ல நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு லைக் இந்த ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும். Open link பாத்தீங்கன்னா examination management services 2026 ன்னு இருக்கு. பாத்தீங்கன்னா candidate portal அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா JEE Main 2026 லைக் இதுல எல்லா எக்ஸாம்ஸும் NTA கண்டக்ட் பண்றதா. பட் நமக்கு மெயின் திங் பாத்தீங்கன்னா JEE Main 2026. சோ அத கிளிக் பண்ணிட்டு இங்க அப்ளை நீங்க கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு லைக் டைரக்ட்டா லைக் அஃபிஷியலான ரெஜிஸ்டர் லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. லைக் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த டெமோ லிங்க்லாம் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது லைக் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி தான். லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸாமினேஷன், அதாவது கேர்ஃபுல்லாக கிளியராக ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்கும்போது நம்ம பேர் நம்ம அப்பா நேமு லைக் ஒரு அப்டேட்டே கொடுத்துருந்தாங்க, அஃபிஷியலாக கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா லைக் கிளியராக நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்கட்டு லைக் அது ஹெல்பிங் தான். ஸோ இது வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ லைக் கிளியராக நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், லைக் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கோங்களே அப்படின்ட்டு ஒரு கிளியராக டெமோ லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நீங்கள் இப்படி நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதை வந்துட்டு அதே மாதிரி HSL ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இதோட டெமோ லிங்க் கிளியர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், லாகின் இருக்கும். நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு லைக் இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ ரூபா, அதாவது ஜெண்டர் கேட்டகரிக்கு எவ்வளோ, ஜெண்டர் EWSக்கு எவ்வளோ, SC STக்கு எவ்வளோ, OBC SCக்கு எவ்வளோ, லைக் எல்லாத்தையும் ஃபீமேலுக்கு தனியாக இருக்குது, லைக் இந்தியாவில் படிக்கிறவங்க தனியாக இருக்குது, ஃபாரினில் படிக்க தனியாக இருக்குது, மேலுக்கு தனியாக இருக்குது, லைக் தனித்தனி கேட்டகரி ஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 1000 rupees, லைக் ஃபீமேலுக்கு 800, அதாவது ஜென்ரல் மேலுக்கு 1000, ஜென்ரல் ஃபீமேலுக்கு 800, ஜென்ரல் EWS OBC NSL மேலுக்கு 900, ஃபீமேலுக்கு 800, SC ST PWD பார்த்தீங்கன்னா மேலுக்கு 500, ஃபீமேலுக்கு 500. ஸோ இந்த மாதிரி கிளியராக ஒரு அவங்க ஃபீ பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க ஃபார் paper 1 BE BTech, paper 2A BArc, paper 2B B planning. ஸோ நீங்கள் கீழே அப்படியே நெக்ஸ்ட்டு எல்லாமே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணதுக்கப்புறமா கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். கேண்டிடேட் நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, அதுக்கடுத்து கேண்டிடேட் பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, திரும்பி அதே தான். நெக்ஸ்ட்டு ப்ரெசென்ட் அட்ரஸ், நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு பர்மனெண்ட் அட்ரஸ் இருந்தால் பர்மனெண்ட் அட்ரஸ், நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு நீங்கள் தனியாக உங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் கீழே நீங்கள் சப்மிட்டும் கொடுக்கும்போது அது எரர்னு காமிச்சிடும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டெமோ தான். இதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, பெருசாக எதுவுமே கிடையவே கிடையாது. இதுக்கடுத்த டாக்குமெண்ட்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதான் நான் திரும்பி சொல்கிறேன், ஒரு NTA நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 1 மணிக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ யாருக்கெல்லாம் லைக் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னா இந்த demo.nta.nic அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்க. ஸோ இதுக்கு தான் மெயின் திங் லைக் நியூஸில் வந்துருந்துச்சு, அதை கொண்டு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் திரும்பி நான் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். NTA அப்டேட் கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் 1 week முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 அதாவது கிட்டத்தட்ட 1 to 2 weeks உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு NTA கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுவும் அஃபிஷியல் அப்டேட். திரும்பி சொல்கிறேன், லைக் 2 செஷன் இருக்குது, அது அப்டேட்டே கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி லைக் பார்த்தீங்கன்னா January 1st session, April 2nd session. செகண்ட் செஷன் நம்பவே நம்பாதீங்க. லைக் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ரேங்க் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, லைக் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதுக்கு முன்னாடி மார்க் வாங்கினாலே உங்களுக்கு கம்மியான பர்சன்ட் தான் வரப்போகுது. அதனால் ஃபஸ்ட்டு செஷனே லைக் நல்லா படித்து இந்த ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டு, இந்த 3 மாதம் லைக் உங்களுக்கு என்ன விடமாக கேளுங்க, எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த 3 மாதம் கஷ்டப்பட்டு கண்டிப்பாக மார்க் இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது பர்சன்டேஜ் நல்லா வச்சுக்கிட்டு ரேங்க் எப்போ நீங்கள் சேஃப் ஜோனில் வச்சுக்கிட்டா மட்டுமே தான் நம்ம ஒரு லெவலுக்கே வர முடியும். அப்போ தான் நம்ம நினைக்கிற NITs, IITs, IITsக்குலாம் போக முடியும். ஸோ IITsன்றது JEE Advanced மே மாதம் வரும். ஸோ அதுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த 3 மாதம் அப்படி கஷ்டப்படுறது தான் மெயின் திங். நீங்கள் இப்போவே CBT மோடு மார்க் டெஸ்ட்லாம் கண்டிப்பாக போயே ஆகணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா லைக் அது ஒரு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. லைக் எப்படி இருக்க போகுது எக்ஸாம், எப்படி இருக்க போகுது CBT மோடு, லைக் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி நடக்க போகுது, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக இப்போவே நீங்கள் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் போனால் தான், அதாவது மார்க் டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ mark varudhu like increase pannu ungalku oru veri varnum appoda nam or level ku varum January ku so adukada main thing kondathu so parunga mock test CBT mode ku la neenga ippave ponum idha thirume solrena less time math angu clear cut ana like or platform ku kudutirukanga pathina JEE Main mock test series both na JEE Main plus Advanced mock test series kudutirukanga JEE Main pathina 6000 rupees avail pannirukaanga indha -200 pathina discount link in description discount coupon code applied link irukku description la JEE Main ku irukku thaniya JEE Advanced and JEE Main rendume both sendirukku பாத்தீங்கன்னா 200 rupees கொடுத்து 5800 க்கு உங்களுக்கு அவேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு காஸ்ட் கம்மியா இருக்கு இப்போ வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் கடைசி எக்ஸாமுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க வந்துட்டு CBT மோடுக்கு நான் இப்பலாம் போக மாட்டேன் நான் கடைசில போய்க்கிறேன் பாத்தீங்கன்னா அப்ப காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும் இந்த மார்க் டெஸ்ட் இப்போ நீங்க வாங்குனா காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும் உங்களுக்கு நீங்க படிச்சது வாங்குனது எல்லாமே வேஸ்ட் ஆகும் இப்போ நீங்க வாங்குனா மட்டுமே தான் ஒரு அளவுக்கு நீங்க வர முடியும் இந்த ரியல் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் குள்ள போக முடியும் CBT மோடுக்கு நீங்க வாங்கிட்டு JEE Main தனியா 5800 கொடுத்திருக்காங்க both பாத்தீங்கன்னா 8990 அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணி இருக்க அந்த லிங்க் in description 500 rupees discount கிடைக்கும் 8490 கொடுத்திருக்காங்க இது மே மந்த் வரைக்கும் இருக்கு யோசிச்சு பாத்துக்கோங்க இப்போ நீங்க நினைக்கலாம் JEE Main ஏப்ரல் முடிச்சு நான் வந்துட்டு அட்வான்ஸ் படிக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக IITsலாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் அப்போ வாங்குறது வேஸ்ட்டு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும் அதான் திரும்பி சொல்கிறேன் இப்போயே வாங்கினீங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயே ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க வீக்லி கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா practice papers subject wise mock test clear kitta illame irukum like thirumi na solran pathina complete analysis post exam ipo neenga mock test kuduthu mudichitingna complete analysis clear kitta vandrum idha neenga endha ranking la irkeenga endha percentile eppadi pandranga like neenga oru time evlo endha errors இல்லாம கிளியர்ட்டா கொடுத்துருவாங்க இதுதான் மெயின் திங் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல் CBT மோடுக்குள்ள இப்போ போயிருங்க வருஷம் மேத் அண்ட் கோ ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க நான் திரும்ப சொல்கிறேன் 2024 பார்த்தீங்கன்னா 2024 to 2025 அந்த லைக் ட்ரான்சிஷனில் டோட்டலாக NTA வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்போ கூட 2024 2100 people 90%, 2500 people got 90% in 2025. And the 98% predicted detailed test series kuduthirukanga. Adhe mari air 100 kulla 2024 la 11 students vandirukanga. Mock test series avail panna students. Adukku thirumbi solrren. இப்போவே வாங்கிடுங்க டைம் கம்மியாக தான் இருக்குது இப்போக்குள்ளே CBT மோடுக்குள்ளே போயிருங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ உங்கள்கிட்ட புக்ஸ் இல்லையா இதை கூட நீங்கள் வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பேப்பர்ஸாக யூஸ் பண்ணலாம் இதுதான் மெயின் திங் அதுக்காக கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இப்போ லைக் அவைல் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ யூ கேன் கெட் அ ரியல் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அவ்வளோ லைக் லேக்ஸ் அண்ட் பீப்புள் வாங்குவாங்க உங்களுக்கு ரேங்கிங் பர்சன்ட் எல்லாமே கிடைக்கும் போஸ்ட் எக்ஸாம் முடிச்சுன்னு எல்லாமே கிடச்சிடும் அதுதான் மெயின் திங் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன் வீடியோ சாப்டர்ஸ் போட்டிருந்தேன் நிறைய பேர் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கேட்டிருந்தீங்க நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ டெய்லி JEE Main லைக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக படிங்க இன்னும் 3 months தான் இருக்குது நிறைய டோட்ஸ் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ என்ன டோட்ஸும் கமெண்ட்ஸ் கேளுங்க வாட்ஸ்அப் கேளுங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ ஸ்டே டியூன் ஆல் தி பெஸ்ட் பார்ப்போம்